ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ இந்த விடியோ நம்ம என்ன கார் ட்ரைவ் பண்ணுறேன்னா ஹோண்டா டபிள்யூஆர்வி பெட்ரோல் மேனுவல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டேக் பெட்ரோல் இன்ஜின் இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைன்டு சைலண்ட் அண்ட் வைப்ரேஷன் எதுவும் இல்லாமல் இருக்குது மேலே வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க இன்ஜின் பே வந்து ரொம்பவே காம்பேக்ட் அண்ட் சிறுசாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி அண்ட் கெட்ஸ் ப்ரொஜெக்டா செட்டப் பக்கத்துலேயே வந்து எல்இடி டிஆரில் இருக்குது டிஆர்லோட ஷேப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது தென் கீழே வந்து ஃபாக் லேம்ப் இருக்குது ஃபாக் லேம்பும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இங்கே வந்து ஃப்ரண்ட் விங்கு கூட ப்ளேஸ்மெண்ட் இருக்குது சென்டரில் வந்து ஹோண்டா லோகோ அண்ட் அதை சுற்றி வந்து திக் ரூம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக காரோட ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஹோண்டா ஜேஸை கொஞ்சம் ஹைட்டப் பண்ண மாதிரி இருக்குது இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் லைட்ஸ் ஃபுல்லாகவே எல்இடி எக்ஸப்ட் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் மட்டும் வந்து பல்ப் நெக்ஸ்ட் நம்ம காரோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டின் இது வந்து டூயல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் ப்ரேக் அலாயில் டிஸ்ட் வந்து ரொம்பவே இருக்கு வீலை சுற்றி பிளாக் கலரில் வீல் ஆச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து குவார்ட்டர் கிளாஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது இது வந்து ஹோண்டா அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைட்லேயும் வந்து ரெக்கஸ்டன்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது இங்கே வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணல லென்த்து வந்து ஃபோர் மீட்டருக்கு ஒன் எம்எம் கம்மியாக இருக்குது அண்ட் வீல் பேஸ் மட்டும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ்க்கு மேலே ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான் அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபீல்ட் டங்க்கோட ப்ளேஸ்மெண்ட் இருக்குது இங்கே வந்து ரூஃப் ரில் அண்ட் அதுக்கு மேலே வந்து எலக்ட்ரிக் சன் ரூஃப் அண்ட் சாக்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க ஆன்ட்ராக வந்து கிளாஸி பிளாக் ஃபினீஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து ஜாஸே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் நாம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லப் போனால் ரியர் டிசைன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது ரியர் வைப்பர் ஹை மவுண்டடு ஸ்டாப் லாம்ப் அண்ட் எல்இடி டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க டெய்லைட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஹோண்டா சிட்டியில் இருந்த மாதிரியே இருக்குது சென்டரில் வந்து லோகோ அண்ட் அந்த சைடு வந்து ஐவிடெக் அப்படிங்கிறக்கான பேட்சிங் இருக்குது கீழே வந்து ரிஃப்ளெக்டர் அண்டு ரியர் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது காரோட ரியல் எக்ஸாஸ்ட் வந்து இங்கே கீழே ஹைடாக இருக்குது அண்ட் ரியர் டூயிங் ஹூக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பூட் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் பூட் சைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ லிட்டர்ஸ் இது வந்து ஒரு டீசெண்ட் சைஸ் பூட் பூட்டில் வந்து லைட் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நைட் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஸ்மால் சைஸ் டயர் அண்ட் அலாய் வீல் கிடையாது வார்னிங் ட்ரேங்கல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் போகிறப்ப லக்கேஜ் வைக்க இந்த பூட் வந்து போதுமானதாக இருக்கும் பூட்லீடு வந்து உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்குது நெக்ஸ்ட் நாம சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டோர் வந்து ரொம்பவே வைடாக ஓப்பன் ஆகுது ஸோ உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸ்பீக்கர் பாட்டில் ஹோல்டர் பவுண்டோ கண்ட்ரோல் அண்ட் டோர் பேடில் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணுறக்கான லிவர் இங்கே இருக்குது ரியர் சீட்டுக்கு வந்து ரெண்டு ஃபிக்ஸ்டு கெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் டாப் வேரியண்ட்டில் மட்டுமாவது அட்ஜஸ்டபுள் கெட் ரெஸ் தந்துருக்கலாம் சீட் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் நெக்ஸ்ட் நாம ரியர் சீட்டில் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதா பார்க்கலாம் நான் வந்து சிக்ஸ் ஃபுட் ஆல் எனக்கு வந்து லெக் ரூம் நிறையாவே இருக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அண்டர்டைஸ் சப்போர்ட் வந்து அபவ் ஆவரேஜ் அண்ட் ஹெட்ரூம் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது மேலே வந்து ரைட் சைடில் டோர் ஹேண்டில் எல்லாமே ஹூக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்போசிட் சைடில் வந்து டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட் த்ரீ பீப்புள் உட்காரத்துக்கு ரொம்பவே கன்வீனியாக இருக்கும் பட் ரியருக்கு வந்து அவங்க ஏசி அவங்க அண்ட் சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே தரல இங்கே இருக்கிற லெக் ஸ்பேஸை மட்டும் பாருங்களேன் இதை விட பெரிய செக்மெண்ட் காரில் கூட இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் நாம சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதா பார்க்கலாம் டோர் ஹேண்டில் வந்து ரெகர்ஷன்ஸாக பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹேண்டில் வந்து குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அவுட் சைட் ஏர்வியூ மிரக்கான கண்ட்ரோல் அண்டு பவர் உண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது கீழே வந்து ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் அண்டு பாட்டில் ஹோல்டர் இருக்குது சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது சைல் போஸ்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக டெட் பெடல் தரல கிளச் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இன்ஜின் பே அண்டு ஃபீல்டாக் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர்ஸ் வந்து இங்கே இருக்குது மேலே வந்து ஹெட் ஹெட்டோட ஹைட் அஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது இங்கே வந்து பாட்டில் ஹோல்டர் இருக்குது ஏசியன்ட் மூலயமா கூல் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கிராப் ஹேண்டில் அண்ட் சன் வந்து மிரர்க்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்டு ஆப்போசிட் சைடுக்கு சன்வைஸ்லேயும் வந்து மிரர்க்கான ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இங்கே வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணி மிரருக்கு பதிலாக டோல் ரிக்ஸர்க்கான ஸ்டார்ட் மட்டும் தான் தருவாங்க ஃப்ரெண்ட் சீட்ஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து மீடியா அண்டு கால்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அண்டு சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இண்டிகேட்டர் அண்டு ஹெட்லேட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் வந்து ஃபுல் அனலாக் யூனிட் லெஃப்ட்டில் வந்து அனலாக் டேக்கோ மீட்டர் அண்ட் சென்டரில் வந்து அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓல்டு ஜென்ரேஷன் ஹோண்டாசிட்டியில் இருந்த மாதிரியே இருக்குது அண்ட் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை டாகிள் பண்ணுறதுக்கான நீடில் வந்து இங்கே இருக்குது ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் ஆவரேஜ் ஃபியூயல் ஆவரேஜ் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டெம்பி அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் எம்ஏடியில் லோடாயிருக்கு ஏசியுட்டை சுற்றி ப்ரஸ்ட்டு அலுமினியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டேஷ்போர்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே ஹார்ட் பிளாஸ்டிக் க்ளவ் பாக்ஸ் வந்து டீசென்ட் சைஸ் கிளவ் பாக்ஸ் அண்ட் இங்கேயும் வந்து பிரஷ்ட்டு அலுமினியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்ஃபோர்டிமெண்ட் சிஸ்டம்க்கு மேலே வந்து உங்களுக்கு சென்டர் ஏசியன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டச் கண்ட்ரோலில் ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது இதை வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் அண்டு டுவெல் ஓட் சார்ஜிங் சக்கெட் இருக்குது இங்கே வந்து மொபைல் ஃபோன் வைக்கக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெண்டு கப் ஹோல்டர் அண்டு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டர் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாங் வித் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது பட் கைட்லைன்ஸ் வந்து அடாப்டிவ் கிடையாது நெக்ஸ்ட் நாம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ஃபோட்டேமெண்ட் சிஸ்டமில் வந்து ஆப்பிள் கார் பிளே அண்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்குது பட் செக்மெண்ட்டில் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் கிடையாது சென்டரில் வந்து மேனுவல் டிம்மிங் இன்சேர் ஏர்வியூ மேலே இருக்கு இங்கே வந்து ரீடிங் லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது லைட்ஸ் வந்து கேலஜன் பக்கத்துலேயே வந்து சன் ப்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது சன்ரூஃப் வந்து ஓரளவுக்கு ஓப்பன் ஆகுது இது வந்து ஒரு டீசெண்ட் சைஸ் சன் ப்ரூஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் இன்ஜின் இல்லாமல் கூட காரை சேல் பண்ணலாம் பட் சன் ப்ரூஃப் இல்லாமல் காரை சேல் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டம் அதனாலேயே வந்து இப்போ வர பாதி பாதிக்காரில் சன்ரூஃப் வந்து கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் நாம ஹோண்டா டபிள்யூஆர்வி பெட்ரோல் மேனுவல் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இந்த காரோட இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் ஐ டேக் பெட்ரோல் இன்ஜின் இது வந்து ஃபோர் வால் ஸ்பெஸ் சிலிண்டர் அண்ட் எஸ்ஓ ஹச்சி யூனிட் இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக எண்பத்தி ஒம்பது ஹெச்பி அண்டு நூற்றி பத்து என்னம் ஆஃப் டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மேட்டர் டூ ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஃபியூச்சரைஸ்னு வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து டூ ஏர் பேக் ஏபிஎஸ் இபிடி ப்ரேக் அசிஸ்ட் சன்ரூஃப் ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அப்படின்னு ஓரளவுக்கு ரீசென்ட்டான ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஹோண்டா டபிள்யூஆர்இ வந்து இந்தியாவில் மார்த்தி சுஜுகி விட்டாரா பிரீசா ஹுண்டா வெனியூ கியா செல்டோஸ் டொய்டா அர்பன் க்ரூசர் டாடா நெக்ஸான் மகேந்திர எக்ஸூவி த்ரீ ஓ ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் நிசான் மேக்னெட் அண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ரெனால்ட் கைகூடையெல்லாம் காம்படேட் பண்ணுது இன்ஜின் ஆப்ஷன் வைசும் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் அப்படின்னு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்லாம் வருது டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வைசு வந்து பார்த்தோம்னா ரெண்டு இன்ஜினுமே வந்து மேனுவல் மட்டும்தான் இருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கிடையாது வந்து சிக்ஸ் வேரியன்ட்ஸ் இருக்கு இதில் த்ரீ வேரியன்ட் வந்து பெட்ரோலுக்கு அண்டு த்ரீ வந்து டீசலுக்கு நெக்ஸ்ட் பிரைஸ் ரேஞ்ச் ரீசன் வந்து பார்த்தோம்னா பேஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட்டுக்கு டென் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் லேக்ஸாக ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் டீசல் மேனுவல் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் ஒன் லேக்ஸ் இந்த பிரைஸஸ் எல்லாமே ஆன்ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர் இப்போ நம்ம டிரைவ் பண்ணுற வந்து டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் மேனுவல் இதோட ப்ரைஸ் வந்து லெவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் லேக்ஸ் ஆன் கோயம்புத்தூர் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிபிக்கல் ஜாப்பனீஸ் இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெட்லைன் வரைக்கும் ஈஸியாக போகுது இது வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஹோண்டா சிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே கிடைக்காது டப்ளியூஆர்வியில் இருக்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் தான் வந்து ஹோண்டா ஜாஸ் அண்டு ஹோண்டா அமேஸ் கூட ஷேர் பண்ணுறாங்க ஹோண்டா அமேஸ் அண்டு ஹோண்டா ஜாஸ் வந்து லைட் வெயிட் அண்ட் செக்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானதாக இருந்துச்சு பட் டபிள்யூஆர்வி காம்பிடீட் பண்ணுறது வந்து சப் ஃபோர் மீட்டர் எஸ்இவி செக்மெண்ட் அண்டு காரோட வெயிட் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினால் பெர்ஃபாமன்ஸ் இங்கே எதிர்பார்க்க அளவுக்கு தரமுடில்ல இந்த ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜினுக்கு பதிலாக சிட்டியில் யூஸ் பண்ணியிருந்த அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது ஸோ ரோட்ஸில் போகிறப்ப ரைட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் ஹை ஸ்பீட்ஸில் ஹைவேல போகிறப்ப ரைட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது லைட்டாக வெட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது பிரேக் அண்ட் ஏபிஎஸோட கேலிபிரேஷன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறனால ஹார்ட் பிரேக்கிங்கில் லைட்டாக நோஸ் டைவ்ஸ் இருக்குது டெக்கோமீட்டரில் பாருங்கள் இன்ஜின் வந்து செவன் தௌசண்ட் ஆர்பிஎம்னால் ரெட்லைன் ஆகுது இந்த காரோட ஏஆர்ஐ சர்ட்டிஃபைடு மைலேஜ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பெர் லிட்டர் பட் ரியல்வோவில் நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்க வாய்ப்பே இல்லை நம்ம சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஏவரேஜாக ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ நாம் டெஸ்ட் பண்ணுற காரில் வந்து எம்ஏடியில் ஒன் லிட்டருக்கு டுவெல் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் இந்த காரோட மெயின் ஹைட்டுன்னு வந்து பார்த்தோம்னா இன்டீரியர் ஸ்பேஸ் எஸ்பெஷலி இந்த காரோட சீட் ஸ்பேஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஈவன் கிளாஸ் லீடிங் அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலாக நம்ம வெடிக் பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஹோண்டா டபிள்யூஆர்வி பெட்ரோல் மேனுவல் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இந்த காரோட பாசிட்டிவ் சைடுன்னு வந்து பார்த்தோம்னா வெல் ரிஃபைன்டு என்ஜின் அண்ட் ஸ்பேசியஸ் இன்டீரியர்ஸ் ஹோண்டாவோட மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது அண்ட் நேட்டிவ் சைடுன்னு வந்து பார்த்தோம்னா ரியர் சீட்டுக்கு வந்து ஏசி வெண்ட் அண்டு சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே கிடையாது அண்டு இதோட காம்பட்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து சிக்ஸ் ஏர் பேக் ஒயர்லெஸ் சார்ஜர் வெண்டிலேட்டர் சீட்ஸ் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ரியர் வீல் டிஸ்க் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் தராங்க பட் இந்த காரில் வந்து அது எதுவுமே கிடையாது பட் இந்த காரை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது மெயினாக இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இன்டீரியர் ஸ்பேஸ் அண்டு வேல்யூ ஃபார் மணி இந்த காரோட டாப் பெரிண்டியே வந்து நீங்கள் லெவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் லேக்ஸ் ஆன் கோயம்புத்தூரில் வாங்க முடியும் பட் இதோட காம்படேட்டர்ஸ் எல்லாம் வந்து நியர்லி ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் வருது அண்ட் மெயினாக கிளட்ச் அண்ட் கியர் பாக்ஸோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு கிரவுண்ட் எல்லாம் வந்து இந்த காருக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து ஒன் எயிட்டி எயிட் எம்எம் அண்ட் மெயினாக இன்ஜின் இந்த காரில் இருக்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுக்கு பதிலாக ஹோண்டா சிட்டியில் இருக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஹோண்டா டபிள்யூஆர்வி பெட்ரோல் மேனுவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கார்க்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள்